வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் இப்போ இதுவரை நான் நிறைய ஜாதகங்களை உதாரணமாக போட்டு இந்த மாதிரிலாம் பரிகாரம் சொன்னோம் அப்படின்னு நிறையா பதிவிட்டிருக்கிறோம் இப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டுமா குபேரன் உங்கள் வீட்டில் குடியிருக்க வேண்டுமா இதற்கு என்ன பரிகாரம் என்ன செஞ்சால் சிறப்பு வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஒரு எவ்வளோதான் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தாலும் வருமானங்கிறது ஒன்று வரணும் தனம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும் கடன் இருந்து கொண்டே இருக்குது ஆனால் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது பண வரவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஒரு மாலை வேளையில் ஒரு புரோகிதரை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு நூல் சுத்திய கலசம் அது அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா கிட்ட சொன்னிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த கலசத்தில் நூல் சுற்றி அதுக்குள்ளே நவ தானியங்களோ அல்லது திரவிய பொடியோ அல்லது பச்சை அரிசியில் மஞ்சள் தடவி அதுக்குள்ளே ஏன்னா அதை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் பச்சை அரிசியில் மஞ்சள் தடவி அந்த கலசத்துக்குள்ளே போட்டுடணும் அதை போடும் போடுது போடும் பொழுது அந்த நேரம் சுக்கர ஓரையாக இருக்கணும் சுக்கரனுடைய ஹோரையாக இருக்கணும் அப்போ ஒரு கீழே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க ஒரு தலைவாழை இலை வச்சு இல்லைன்னா ஒரு பாக்குமட்டை தட்டு வச்சு அதில் நிறையா அரிசி பரப்பி அதில் அந்த கலசத்தை மேலே வச்சு நூல் சுற்றிய கலசத்தை மேலே வச்சு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் அதில் வச்சு உங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி யாராவது சுமங்கலி பெண்கள் அவங்க வந்து மூன்று கைப்பிடி அளவு அரிசி எடுத்து அதில் உள்ளே போடணும் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாருடைய அருளாசியும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த கலையத்தில் அந்த கலசத்தில் போடணும் போட்டுட்டு அதில் மாவிளைக்கு பதிலாக ஏன்னா மாவிளை வச்சிங்கன்னா வாடிடும் தர்பை அதில் சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காயை நல்லா கழுவி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த தர்பையை வச்சு அந்த தேங்காயால் மூடிடணும் அதுக்கு சூட தீபாரனை காட்டணும் டெய்லி அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி நீங்கள் வைக்கணும் ஸோ உங்கள் வீட்டில் ஒரு கும்பம் இருக்குது அதாவது எங்கள் ஜோதிடர்களுக்குள்ள ஒரு பழமொழி உண்டு கூட்டமாக போனாலும் கும்பம் வேணும்னு ஸோ உங்கள் வீட்டையே ஒரு கோயிலாக மாற்றிடுறீங்க உங்கள் கோயில் மேலே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தில் கும்பம் கலசம் இருக்கும் அதுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு நம் முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல தர்பைக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு கும்பத்துக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஸோ நல்ல ஆகர்ஷண சக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் டெய்லி காலையிலமும் சாயந்தரம் மாலை வேலையிலையும் அதுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு கல்கண்டு அதுக்கு பூ மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அரிசி நீங்கள் மஞ்சள் தடவி போட்டதுனால அது அச்சதையாக மாறிடும் ஸோ அந்த அந்த அரிசி கெடாமல் இருக்கும் இந்த தர்பை புல்லு நல்ல ஆகர்ஷண சக்தியை உள்ளே கடத்திக்கிட்டு சோ ஸோ இந்த கும்பம் ஒரு கோபுரமாக மாறி உங்கள் வீட்டில் நல்ல ஆகர்ஷண சக்தியை கொண்டு வந்து உங்களுக்கு தன லாபத்தை பெருக்கும் இது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் அதை மாற்றிக்கலாம் மேக்ஸிமம் மூணு மாதம் வரைக்கும் கூட மாற்றலாம் திருப்பி அதே மாதிரி ஒரு ஒரு குருக்களை கொண்டு வந்து இந்த மாதிரி குபேர மந்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை இரவு மாலை நேரம் சுக்கர ஓரையில் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய பொருளாதாரம் உயரும் 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 மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்